திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றியம் ஏலூர்பட்டியில் திருச்சி சேலம் புறவழி சாலையோரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் வட்டார கல்வி மையம் உள்ளது. இந்நிலையில் திருச்சி சேலம் புறவழி சாலையில் தடுப்பு சுவர் பள்ளியின் முன்பு கட்டப்பட்டுள்ளதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், அலுவலகத்திற்கு செல்லும் அலுவலர்கள் சுமார் 2 மைல் தொலைவு சுற்றி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டு பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர். துறை சார்ந்த அலுவலர்களுக்கு குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து பள்ளிக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவரை அகற்றி பாதை அமைத்து தர கேட்டு திடீர் சாலை மறியலில் அப்பகுதி பொதுமக்கள் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த முசிறி கோட்டாட்சியர் ராஜன், தொட்டியம் காவல் ஆய்வாளர் முத்தையன் மற்றும் காட்டுப்புத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக பள்ளியின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவரை அகற்றி பாதை ஏற்படுத்தி தரப்படும் என கூறினர். இதையடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் திருச்சி சேலம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.